வெளிநாடுகளில் இருந்து தற்போது திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் கீழ் இயக்கப்படும் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியா செல்லும் பயணிகளுக்கான திருத்தம் செய்யப்பட்ட புதிய வழிமுறைகளை இந்தியாவின் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மேலும் அந்த புதிய ஆகஸ்ட் தேதி அமலுக்கு வரும் எனவும் பழைய வழிகாட்டுதலே பின்பற்றப்பட வேண்டும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சுகாதார அமைச்சகத்தின் புதிய வழிகாட்டுதலின்படி வெளிநாடுகளிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகள் பயணத்திற்கு முன்பு சுய அறிவிப்பு படிவத்தை ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் மேலும் கோவிட் நைன்டீன் சோதனை முடிவில் பெறப்படும் நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டை வைத்திருப்பவர்கள் கட்டாய ஏழு நாள் கட்டண தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு பெற இந்த ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகள் குறித்து இந்திய தூதரகம் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் தங்களின் சுய அறிவிப்பு படிவம் மற்றும் தனிமைப்படுத்துதல் தொடர்பான தகவல்களை சோதனை மையங்களில் வழங்குவதற்கு ஆகக்கூடிய நேரத்தை தவிர்ப்பதற்காக அவர்கள் அனைவரும் இந்த இணையதளத்தில் ஏர் சுவிதாவில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு நேரடியாக பயணிகள் தங்கள் தகவல்களை இந்த லிங்க் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது தற்போது உள்ள நடைமுறைப்படி இந்த ஏர் சுவிதா இணையதளத்தில் பதிவு செய்யாமல் இந்தியாவிற்கு பயணிப்பவர்களின் சுய அறிவிப்பு படிவம் மற்றும் பயணிகளின் தகவல் வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை விமான நிலையத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு டிஜிட்டல் முறையின் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்திருந்தால் மட்டுமே பயணத்திற்கு அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது விமான நிலையம் வரும் பயணிகள் தங்களின் நடைமுறைகளை விரைவில் முடிப்பதற்கும் காலதாமதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் இந்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது மேலும் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ஏர் சுவிதா இணையதளத்தில் பதிவு செய்பவர்கள் தங்களின் பாஸ்போர்ட் தகவல்கள் இந்திய முகவரி இந்திய தொலைபேசி எண் பயண விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களையும் மேலும் ஏழு நாள் கட்டண இருந்து விலக்கு பெற விரும்புவர்கள் தொண்ணூத்தாறு மணி நேரத்திற்குள் பெறப்பட்ட கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்டை ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் பதிவு செய்தவர்களின் அதிகாரபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு பதிவு செய்யப்பட்ட படிவத்தின் நகல்களுடன் தனித்துவமான ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்பப்படும் எனவும் இந்தியாவிற்கு வரும் பயணிகள் அதனை பிரிண்ட் எடுக்கப்பட்ட நகல்களாகவோ அல்லது தங்களின் மொபைல் போன் மூலமாகவோ ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸ் கவுண்டரில் காட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளது பயணிகள் விவரம் ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸ் கவுண்டரில் சரிபார்க்கப்பட்டு ஸ்டாம்ப் செய்யப்பட்ட பின்னரே பயணிகள் இமிகிரேஷன் செயல்முறைக்கு அனுமதிக்கப்படுவார் எனவும் அந்த அறிவிப்பில் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்